வணக்கம். இன்று அக்டோபர் 5, 2018. மிஸ்டர் சே இணையதள வானொலி வழங்கும் தருமபுரி மாவட்ட செய்திகளோடு நந்தினி. காங்கிரஸ் கட்சியின் அரூர் கிழக்கு வட்டார தலைவராக சுபாஷ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அரூர் வட்டம் நாசன்கோட்டாய் கிராமத்தைச் சேர்ந்த ராஜையின் மகன் சுபாஷ் காங்கிரஸ் கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ளார். இந்த நிலையில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திருநாவுக்கரசர் ஒப்புதலுடன் அரூர் கிழக்கு வட்டார தலைவராக சுபாஷை நியமனம் செய்து காங்கிரஸ் கட்சியின் தருமபுரி மாவட்ட தலைவர் சிற்றரசு அண்மையில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் தோப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 2 பருவ பாடநூல்கள் வழங்கல் மற்றும் ஸ்மார்ட் வகுப்பறை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமை வகித்தார். மாவட்ட கல்வி அலுவலர் முன்னிலை வகித்தார். மேலும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ராமசாமி ஸ்மார்ட் வகுப்பறையை திறந்து வைத்து பள்ளி மாணவ மாணவியருக்கு 2 பருவத்திற்கான பாடநூல் நோட்டு புத்தகங்களை வழங்கி பேசினார். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் ஞானவடிவேல்குமரன், தோப்பூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் தனபால் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் எம்பியை விமர்சித்து பேசியதாக கூறி அமைச்சர் கே பி அன்பழகனை கண்டித்து தருமபுரி மாவட்டத்தில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி நேற்று பொம்மிடி ரயில் நிலையம் முன்பு பாமக சார்பில் அமைச்சர் அன்பழகனை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு தொகுதி அமைப்பு செயலாளர் சிவகுமார் தலைமை வகித்தார். மாநில துணை அமைப்பு செயலாளர் முன்னிலை வகித்தார். இதில் ஒன்றிய செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். பாப்பராப்பட்டியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பொன்னகரம் ஒன்றிய அமைப்பு செயலாளர் சுதாகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். இதில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் அனுமதியின்றி ஆர்ப்பாட்டம் நடத்தியதாக பாமகவினர் 40 பேரை போலீசார் கைது செய்தனர். நல்லம்பள்ளியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணை செயலாளர் மனோகரன் தலைமை தாங்கினார். ஒன்றிய செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது கருப்பு கொடி ஏந்தி அமைச்சர் மற்றும் போலீசாரை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் மாவட்ட நிர்வாகிகள் முத்துவேல், முருகன், ரவி, காவேரி, மாதவராஜ், ஜெயக்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது அமைச்சர் அன்பழகனின் உருவபொம்மையை எரிக்க முயன்றனர். இதையடுத்து போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தினர். மேலும் இதில் ஈடுபட்ட 60 பேரை போலீசார் கைது செய்தனர். தருமபுரியில் உள்ள பாமக அலுவலகத்தில் இருந்து வன்னியர் சங்க மாநில செயலாளர் அரசாங்கம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கருப்பு கொடியுடன் ஊர்வலமாக சென்று 4 ரோட்டில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் மாநில செயற்குழு உறுப்பினர்கள், மாவட்ட தலைவர், வன்னியர் சங்க மாவட்ட செயலாளர், உழவர் பேரியக்க மாநில துணைத்தலைவர், முன்னாள் நகர செயலாளர் என பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அங்கு வந்த போலீசார் அனுமதி இல்லாமல் மறியலில் ஈடுபட்டதாக 6 பெண்கள் உட்பட 42 பேரை கைது செய்தனர். நவகிரகங்களில் ஒருவரான குரு பகவான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயரும் போது குரு பெயர்ச்சி விழா கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் துலாம் ராசியில் இருந்து விருச்சிக ராசிக்கு நேற்று இரவு குரு பகவான் பெயர்ச்சி அடைந்தார். குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு தர்மபுரி பகுதியில் உள்ள சிவன் கோவில்களில், முருகன் கோவில்களில், நவகிரக சன்னதிகளில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் அந்தந்த பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தர்மபுரி கோட்டை மல்லிகார்ஜுனா சாமி கோவில் வளாகத்தில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு குரு பெயர்ச்சியையொட்டி நேற்று இரவு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதையொட்டி சாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடந்தது. பின்னர் சாமிக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகாதீப ஆராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகார பூஜைகளை நடத்தினர். மேலும் தருமபுரி குமாரசாமிப்பேட்டை சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் உள்ள வினாதார தட்சிணாமூர்த்திக்கு குரு பெயர்ச்சியை முன்னிட்டு யாக பூஜைகள் நடந்தது. பின்னர் சாமிக்கு சிறப்பு பாலபிஷேகம் மற்றும் பூஜைகள் நடத்தப்பட்டது. இதில் மேஷம், மிதுனம், சிம்மம், கன்னி, தனுசு, விருச்சகம், கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகார பூஜைகள் நடத்தினார்கள். இதேபோன்று எஸ்வி ரோட் சாலை, விநாயகர் கோவில் உள்ளிட்ட நகரில் உள்ள அனைத்து கோவில் குரு பெயர்ச்சியையொட்டி சிறப்பு பூஜைகள் நடந்தது. இத்துடன் தருமபுரி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். இன்று அக்டோபர் 5, 2018. மிஸ்டர் சே இணையதள வானொலியின் செய்திகளோடு நந்தினி. கிருஷ்ணா நதிநீர் வரத்து காரணமாக பூண்டி ஏரியின் நீர்மட்டம் 7.73 அடி அதிகரித்துள்ளது. ரஷ்யாவிடம் இருந்து S-400 ஏவுகணைகளை வாங்கவும் ஈரானிடம் இருந்து கச்சா எண்ணெய் கொள்முதல் செய்யவும் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என அமெரிக்காவுக்கு இந்தியா கோரிக்கை வைத்துள்ளது. நான் நெற்றிக்கண்ணை திறந்தால் சந்திரபாபு நாயுடு சாம்பலாகிவிடுவார் என்று சந்திரசேகர ராவ் ஆவேசமாக பேசியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் உள்ள கைவிடப்பட்ட குவாரியில் அலைச்சறுக்கில் ஈடுபட்டு வீரர்கள் அசத்தியுள்ளனர். மேலும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக புதிய ஸ்டண்ட் முயற்சியில் 3 சர்வதேச வீரர்கள் ஈடுபட்டிருந்தனர். பட்டாசு தயாரிக்கும் போது ஏற்படும் கழிவுகளை ஆலையில் அதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில்தான் எரிக்க வேண்டும் என்று வெடிப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி வலியுறுத்தினார்.
அதிமுக அணையும் விளக்கல்ல என்று, எல்இடி விளக்கு போல் 5 வருட கேரண்டியுடன் பிரகாசமாக எரியும் விளக்கு என்று தம்பிதுரை தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் வங்கக்கடலிலும் அரேபிக்கடலிலும் 2 காற்றழுத்த பகுதிகள் உருவாகுவதால் தமிழகம் மற்றும் கேரளாவில் கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரப்பிரதேசத்தில் மந்திரிக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மத்திய அரசின் நேரடி வரி வருவாய் கடந்த நிதியாண்டின் அரையாண்டு காலத்தை காட்டிலும் நடப்பு நிதியாண்டில் 16.7% அதிகரித்திருக்கிறது. கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தலைமை செயலாளர் மற்றும் அனைத்து துறை செயலாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தினார். காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் விதமாக பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மாதந்தோறும் முதல் ஞாயிறு அன்று கார்களை இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ரிபப்ளிக் ஆஃப் குரேஷியா நாட்டுக்கான இந்திய தூதரக அரிந்தம் பஷியை நியமனம் செய்து அறிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு இந்தியா ஒப்புதல் அளிக்காவிட்டால் பாகிஸ்தானில் உள்ள கர்த்தார்பூர் குருத்வாராவிற்குள் சீக்கியர்களுக்கு அனுமதி மறுக்கப்படும் என்று இந்தியாவுக்கு பாகிஸ்தான் மிரட்டல் விடுத்துள்ளது. திருவாரூர் மாவட்டத்தில் விடிய விடிய கனமழை பெய்தது. இதனால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. வளைகுடா நாடுகளில் ஒன்றான ஏமனில் உள்நாட்டு போர் காரணமாக வரலாறு காணாத பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. இதனால் 80 லட்சம் பேர் உணவு கிடைக்காமல் உயிருக்கு போராடி வருகின்றனர். ஜவுளித்துறையில் முன்னணி நிறுவனமான சியாராம் சில்க் மில்ஸ் நிறுவனம் பிரபல நடிகர் ரன்வீர் சிங்கை விளம்பர தூதராக நியமித்துள்ளது. கல்வரையான்மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த பலத்த மழை காரணமாக கோமுகி அணையின் நீர்மட்டம் 28 அடியாக உயர்ந்துள்ளது. இந்தியாவிலேயே அரசு மருத்துவமனைகளில் முதன்முறையாக சென்னை ஓமதூர் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 4 படுக்கைகள் வசதி கொண்ட அணுகூர் புற்றுநோய் உயர் சிகிச்சை பிரிவை சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தொடங்கி வைத்தார். அமேசான் டெலிவரி சென்டர் இயங்கிய கட்டிடத்திற்கு தெற்கு டெல்லி மாநகராட்சி சீல் வைத்துள்ளது. விதிகளை மீறி கட்டியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவது உறுதி என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். ஆன்லைன் மருந்து விற்பனை நிறுவனங்கள் அள்ளித்தரும் சலுகைகளால் மருந்து கடை வைத்திருப்பவர்கள் தள்ளுபடி விலையில் மருந்துகளை விற்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டலத்தில் குடோனில் பதுக்கி வைத்திருந்த 20 லட்சம் மதிப்பிலான 3.5 டன் குட்காவை தனிப்படை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். தலைமறைவாக உள்ள குடோன் உரிமையாளர் திருப்பதியை போலீசார் தேடி வருகின்றனர். நாகையில் டீசல் விலை உயர்வை கண்டித்து நாகையில் 2வது நாளாக மீனவர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாநகராட்சியில் ஆன்லைனில் கட்டிட அனுமதி பெறும் புதிய திட்டம் வருகிற 15ஆம் தேதி முதல் அமலாகிறது. கோவை மாவட்டத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் விடுப்பு எடுத்து போராட்டம் நடத்தினார்கள். இதனால் அரசு அலுவலகங்கள் ஊழியர்கள் இன்றி விரிச்சோடினர். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவு வீழ்ச்சியடைந்து வரும் நிலையில் அது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி எந்த விளக்கமும் அளிக்காமல் இருப்பது ஏன் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். மும்பை விமான நிலையத்தில் வருகிற 23ஆம் தேதி பராமரிப்பு பணி நடக்கிறது. இதன் காரணமாக 300 விமான சேவைகள் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் உதவித்தொகை பெற விண்ணப்பிக்கலாம் என்று குமரி மாவட்ட வேலைவாய்ப்பு உதவி இயக்குநர் காளிமுத்து தெரிவித்துள்ளார். 10 லட்சம் லஞ்சம் வாங்கிய வருமான வரி இன்ஸ்பெக்டரை கைது செய்து சிபிஐ நடவடிக்கை எடுத்துள்ளது. கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாதிரி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. இந்த பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார் கரூர் மாவட்ட வருவாய் அலுவலர் சூரியபிரகாஷ். 97 கோடி செலவில் மும்பை மீன் இறங்குதளத்தை நவீனமயமாக்கும் பணிக்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. குமரி மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கலெக்டர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவிலில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. அதுவும் கன்னியாகுமரியில் 2 மணி நேரமும் நாகர்கோவிலில் 1.5 மணி நேரமும் இடைவிடாமல் பெய்தது. மகாராஷ்டிரா வங்கி நஷ்டத்தில் இயங்கும் தனது 51 கிளைகளை மூடுகிறது. ஜியோமி நிறுவனம் அதன் எல்இடி டிவிகளை இந்தியாவிலேயே தயாரிக்க முடிவு செய்துள்ளது. அதற்காக புதிய தொழிற்சாலை என்ற டிக்சன் டெக்னாலஜிஸ் என்ற நிறுவனத்துடன் இணைந்து ஆந்திரப்பிரதேச மாநிலத்தில் நிறுவியிருக்கிறது. சஞ்சீவி வேர் தருவதாக கூறி விவசாயியிடம் 5 லட்சம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்த 8 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கார் பறிமுதல் செய்யப்பட்டது. அமைச்சர் அன்பழகனை கண்டித்து தருமபுரி மாவட்டத்தில் பாமகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
ஈரோடு மாவட்டத்தில் அரசு பள்ளிக்கூடங்களில் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. எந்தெந்த தினங்களில் எவ்வளவு மழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளாவின் ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் தமிழகம், கேரளா மற்றும் தெற்கு கர்நாடகாவின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்று வீசும் எனவும் எச்சரித்துள்ளனர். போலி ரசீது கொடுத்து 35 லட்சம் மதிப்புள்ள அழகு சாதன பொருட்களுடன் கண்டெய்னரை கடத்திய மும்பை வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்யக்கோரி நேற்று ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பினர் தற்செயல் விடுப்பு எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையொட்டி நாமக்கல்லில் கொட்டும்மலையில் ஆர்ப்பாட்டமும் நடந்தது. சேலத்தில் மாமூல் கேட்டு வியாபாரியை மிரட்டிய போலீஸ்காரர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். மேலும் வியாபாரியை மிரட்டும் வீடியோ வாட்ஸ்அப்பில் வெளியானதால் போலீஸ் கமிஷனர் சங்கர் நடவடிக்கை எடுத்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலையில் ஏறக்குறைய பாதை அளவிற்கு வரிகளை இடம்பிடித்து வருகின்றன என தகவல்கள் வெளியாகியுள்ளது. இத்துடன் மிஸ்டர் சே இணையதள வானொலியின் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.